மட்டும் திரும்ப வரலனா அதுக்கப்புறம் நான் உன்னை கும்பிடவே மாட்டேன். நீ தான் என் சித்திய கூட்டிட்டு வரணும். என் சித்தி எப்பவுமே சொல்லுவாங்க, நம்பிக்கை வச்சு கும்பிட்டா எதுவும் நடக்கும்னு. நானும் நம்பிக்கையோட தான் கும்பிடுறேன். எனக்கு வெண்ணில சித்தி வேணும். நல்ல விதமா முடிஞ்சது. ஸ்வேதா, நீ போய் உன் மாங்கல்யத்தை 10 சுமங்கலி பெண்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீ தனித்தனியா காட்டி பொட்டு வச்சுக்கமா. நீ அந்த குங்கும கிண்ணத்தை எடுத்து கொடுப்பா. இன்ஃபார்ம் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஓகே டாக்டர். சார், நீங்க தான முத்தரசன் சார். ஆமா சிஸ்டர். வெனிலா கண்ணை முழிச்சிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. தேங்க்ஸ் சிஸ்டர்.
புத்திக்கு சரியாயிடுச்சு. கார்த்திக் இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து போன் பண்ணா. அன்னைக்கு இனிமே எதுவுமே ஆகாது. செஞ்சது மிக வலிமையான பூஜை. இந்த பூஜையை தாண்டி இப்படி ஒரு துர்சம்பவம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம்.
இந்த தாலி ஸ்வேதாகலத்துல இருக்க கூடாதுங்கிறது தான் விதி போல இருக்கு. தாலியை தக்க வச்சுக்கிற பாக்கியம் இவங்களுக்கு இல்ல. கழுத்துல கட்டிட்டு இருக்கே இந்த தாலி, அதுவும் கழுத்துல நிலைக்காது. அவளைய நீ அதை அத்து போட்டால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்ஸ். எனக்கு வேண்டாம் முத்தரசன், பெண்ணில கண்முழிச்சே தீரணும்னு நீங்க மனசார நினைச்சு பண்ண பிரார்த்தனை தான் இவங்களை இப்ப காப்பாத்தி கொடுத்துருக்கு. இனிமே ஆபரேஷனே தேவைப்படாது. பக்கத்துல இருந்தாலே தெரிஞ்சிருக்கு. ஐயோ அண்ணி, மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டு இருந்தீங்க, இப்ப நடனா வெக்கப்படுறீங்க. வெண்ணிலா, முத்தர்சனும் அந்த ஆத்தாவும் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னாவதம்மா, நீ நல்லா இருப்பேன்.